வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ் இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் விஸ்காஸ் ஃப்ளோ அந்த டாப்பிக்கில் பற்றி பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு விஸ்காஸ் ஃப்ளோனா ஆர் விஸ்காஸிட்டி லிக்விட் அப்படின்னா என்னென்னு ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற டாபிக் குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பார்ட் ஒனில் இதோட டெஃபினிஷன் தந்திருக்கேன் இங்கே ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு லிக்விடில் அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பாருங்கள் அதுக்கு அது கூட இருக்கிற ஃப்ரிக்ஷன் தான் வந்து நம்ம விஸ்காசிட்டின்வோம் அந்த லிக்விட் வந்து எந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்குது பாகுத்தன்மை இருக்குது அப்படின்றது தான் வந்து விஸ்காசிட்டி அந்த மாதிரி லிக்விட் ஃப்ளோ ஆகிறத தான் வந்து நம்ம விஸ்காஸ் ஃப்ளோனுவோம் இதோட ஆக்சுவல் டெஃபினிஷன் பார்ட் டூ ஒன்னில் இருக்கு வேணும்னா போய் ரீகால் பண்ணிவிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்க்கலாம் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஒன் டைமென்ஷனலில் டெஃபினிஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டூ டைமென்ஷனலுக்கு போக போகிறோம் என்னென்ன சப்ஹெட்டிங் இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் இன் இன்ஏ ரியல் ஃப்ளூயிட் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் கார்டிஷியன் காம்பனன்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த ரெண்டு டாபிக் இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஒன் டைமென்ஷனலில் நம்மளுக்கு டெஃபினிஷன் தந்திருக்கேன் இதை நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வாங்க இப்போ டெஃபினிஷனுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்ப்ரிங் எடு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க தட் இஸ் அந்த ரீஃபில் பென்லெலாம் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் கன்ஸ்டர் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் தந்து ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது அந்த ஸ்ப்ரிங் வந்து சின்னதாகும் அப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த கையை நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு அது நார்மல் பொசிஷனுக்கு வரத்துக்கு ஒரு ஒரு ஸ்பீடை வந்து காமிக்கும் ஸோ இந்த கான்செப்டை கான்செப்ட்டை வச்சுக்கோங்க இப்போ வாங்க டெஃபினிஷன் போகலாம் வென் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் எ பாடி இட் அண்டர் கோஸ் டிஃபார்மேஷன் அண்ட் அட் த சேம் டைம் த பாடி ரெஸ்ட்ரிக்ட் டிஃபர்மேஷன் தட் இஸ் ஃபஸ்ட் என்னென்னா ஒரு ஒரு பாடி ஒரு திங்கை கன்ஸிடர் பண்ணுறோம் அந்த திங்க்ஸ் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தரப்போ அது வந்து அதோட ஒரிஜினல் ஷேப்லேருந்து சேஞ்ச் ஆகும் அதுதான் அண்டர் கோஸ் டிஃபர்மேஷன் அதோட ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகுது அட் த சேம் டைம் த பாடி ரெஸ்ட்ரிக்ட் டிஃபர்மேஷன் அந்த டைமில் அந்த பாடி வந்து அந்த டிஃபார்மேஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரெஸ்ட்ரிக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும் ஓகேவா இந்த ஸ்ப்ரிங்கோட இந்த வேர்டிங்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க த மேக்னடியூட் ஆஃப் த ரெஸ்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த அப்ளைடு ஃபோர்ஸ் திஸ் இன்டர்வல் ரெசிஸ் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் கால் த ஸ்ட்ரெஸ் அந்த ஃபோர்ஸ் நம்ம ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அந்த பாடி வந்து எந்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஏற்படுத்தும்னா நம்ம எவ்வளோ வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோமோ அதுக்கு ஈக்குவலாக ஏற்படுத்தும் அதோட மேக்னடியூட் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றோம் புரியுதுங்களா ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா எந்த ஏரியாவில் எவ்வளோ ஏரியாவில் நம்ம ஃபோர்ஸ் தரோமோ அதை தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றோம் அதோடய யூனிட் என்னென்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் த டெஃபினிஷன் இன் ஒன் டைமென்ஷனல் ஹெட்டிங் ஸ்ட்ரெஸ் காம்பனண்ட் ரியல் ஃப்ளூயிட் ஒரு ரியல் ஃப்ளூயிடில் ஸ்ட்ரெஸ் காம்பனெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் எக்ஸ் ஒய் ஆக்சஸ் பிங்கிறது பாயிண்ட் இந்த டெல் எஸ்ஸுங்கிறது ஒரு ஏரியா இதில் வந்து என்வெக்டார் வந்து நார்மல் அண்ட் டெல் எஃப்என் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஸோ இதை பற்றி இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் தந்திருக்கேன் பாருங்கள் பி எனி பாயிண்ட் இன் a viscous ஃப்ளூயிட் ஒரு ஃப்ளூயிடில் பிங்கிறது ஒரு point டெல் இஸ் ஸ்மால் ரிஜிட் plane ஏரியா instead அட் பி அந்த Pல ஒரு small rigid plane வந்து நம்ம கன்ஸ்டர் பண்ணுறோம் டெல் எஃப்என் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸாக்டட் பை த மூவிங் ஃப்ளூயிட் அந்த மூவ் ஆகிற fluid மேக் பண்ணுற ஃபோர்ஸை தான் வந்து நம்ம டெல் எஃப்என்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம் ஆல்சோ என் வெக்டர்ஸ்ட் நார்மல் அட் பி டுஸ் இந்த டெல் எஸ்கு நார்மலாக இருக்கிற வெக்டர் வந்து என் கேப்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த டெல் எஃப் என் எப்படி டினோட் பண்ணலாம்னா திஸ் வே ஸோ இதெல்லாம் ஃபார்மில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த காம்பனண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பேரல் டு தகஸ் இஸ் டிஃபைன்டு பை நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ் காம்பனெண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அந்த எப்படி இருக்குன்னா பேரல் டு ஆக்சஸ் எக்ஸ் ஒய் இச ஆக்சஸ் இருக்குது பாருங்கள் அதுக்கு பேரலாக டிஃபைன் பண்ணுறாங்க ஸோ இட் இஸ் அ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க பிஎன்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ டெல் எஃப்என்எக்ஸ் பை டெல் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டிஎஃப்என்எக்ஸ் பை டிஎக்ஸ் ஸோ அதே மாதிரி பிஎன்ஒய் பிஎன்எஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த பி என்க்ஸ்னால் என்னென்னா இந்த என் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டைரெக்ஷன் ஆஃப் த நார்மல் டு டெல் எக்ஸ் அண்ட் எக்ஸ் மென்ஷன் த டைரக்ஷன் இன் விச் த காம்பனண்ட் மெஷர் ஸோ அந்த சிம்பிளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தான் தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் பாயிண்ட் த மேட்ரிக்ஸ் பிஎக்ஸ் எக்ஸ் பிஎக்ஸ் ஒய் பிஎக்ஸுசெட் பிஒய் எக்ஸ் ஒய் பிஒய்ஒய் பிஒயசெட்

பி எக்ஸ் இசட் பி ஒய் இசட் அதே மாதிரி பிஒய் எக்ஸ் இசட் எக்ஸ் பி இசட் ஒய் இந்த சிக்ஸ் எலமெண்ட்ஸும் வந்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ் எலமெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் பாருங்கள் ஏதோ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு திங்ஸ் எடுத்துக்கலாம் அது வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் தரீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் இந்த காண்டக்ட் ஆகிற ஏரியா இந்த தான் தருவோம் இந்த ஏரியாவுக்கு பர்பன்டிக்குலராக இருந்துச்சுன்னா சே இட் இஸ் எ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அதே அதே ரெக்டாங்கிள் பாக்ஸில் இந்த மாதிரி சைட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் சைட்லேருந்து இப்படி தள்ளி விட்டீங்கன்னா மூவ் ஆகும் பாருங்கள் அப்போ என்னது அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பேரலாக இருக்குது இங்கே வந்து மேலேருந்து அமுக்குற மாதிரி இங்கே சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுற மாதிரி ஸோ மேலேருந்து கீழே வந்துச்சுனா இட் இஸ் அ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அதே சைடில் வந்து அப்படி புல் பண்ணுனா நம்மளுக்கு கிடைக்கிது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பேரலல் டு த ஏரியா ஆஃப் காண்டக்ட் காண்டக்ட் பார்க்குற இடத்துக்கும் அந்த ஃபோர்ஸும் பேரலாக இருந்துச்சுன்னா வி கெட் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு த்ரீ பாயிண்ட் இருக்குது அதை நோட்டில் தந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னி ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் த குவா குவாலிட்டிஸ் பிஐஜே ஆர்கால் த காம்பனன்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் டென்ஸாக அந்த ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஸான்னு சொல்லுவோம் கிளியர்லி பிஐஜே இஸ் இந்த செகண்ட் ஆர்டர் டென்ஸாக ஸோ இந்த பாயிண்ட் நான் பிடிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் இஸ் டயக்னலி சிமெட்ரிக் அந்த ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா டயக்னலி சிமெட்ரிகாக இருக்கும்

விட்டுட்டு மேலே கீழே வந்து ஈக்குவலாக இருக்கிறது அது மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன்லலாம் நம்ம படிச்சிருப்போம் அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் ஃபார் அண்ட் இன்விசைட் ஃப்ளூயிட் பி எக்ஸ் எக்ஸ் பி ஒய் பிஒய்ஒய் பி இசட் இஸ்எட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அண்ட் அதர் சிக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த பாயிண்ட்டெலாம் நாவகரிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரிலேஷன் பிட்வீன் கார்டிஷியன் காம்பனண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இந்த ஹெட்டிங்கில் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற ஒரே பாயிண்ட் திஸ் ஒன் தட் இஸ் என்னென்னா த பாயிண்ட் பி ஹேவிங் காம்பனன்ஸ் திஸ் டுகெதர் வித் எ வெக்டர் கப்புள் ஹேவிங் கார்டிஷன் காம்பனன்ட் திஸ் ஒன் ஸோ இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணி படிச்சுச்சுக்கோங்க அந்த பியோட வேல்யூவை கார்டிஷன் காம்பனன்ஸில் இந்த வேலையை டிஃபைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நம்ம அங்கே என் கேப்னு பார்த்தோம்ல இங்கே வந்து வெக்டார் கப்புல்னு ஒரு வெக்டாரை டிஃபைன் பண்ணுறாங்க அதோட காம்பனன்ஸ் திஸ் ஒன் ஸோ இதையும் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க